இன்னைக்கு நாம அதே பிரமாணத்தை தான் உலகம் ஃபுல்லாக கொண்டு போறோம். அதுதான் சுவிசேஷமாக கொண்டு போறோம். அநேகருக்கு இந்த காரியத்தை கொண்டு போறோம். எருசலேமுக்குள் கொண்டு போன இயேசு தைரியமாய் பிரசங்கித்தார். இதே காரியத்தை நீங்கள் அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்ளுங்க. அது வரைக்கும் பயந்துகிட்டு இருந்த அந்த பேதுரு பரிசுத்தாவி வந்த உடனே வசனாக தெளிவாக இருக்குது, அவன் தைரியமாய் பிரசங்கிக்க தொடங்கினான். அந்த தைரியங்கிற வார்த்தை இருக்குது, அந்த தைரியம் தான் வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சுவிசேஷத்தை எப்படியாவது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் போய் அங்கே செஞ்சிடணும், யாருக்கும் தெரியாமல், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல், நம்ம கொஞ்சம் அமைதியாக தாங்க செய்யணும். ஏன் ஏன் உங்கள் சுவிசேஷம் வல்லமை வாய்ந்ததா, அங்கே இருக்கிறவன் வல்லமை வாய்ந்ததா அப்படின்னு கேட்டால், இந்த சுவிசேஷம் ஒன்று இருக்குல்ல, நியூ டெஸ்ட்மெண்ட் காஸ்பல், இயேசு பாவிகளுக்காக மரித்தார், அந்த இயேசுங்கிற நாமம் இருக்குல்ல, இது கிட்டத்தட்ட 2000-4000 வருஷமாக மறைக்கப்பட்ட நாமமாமாம். அந்த ரகசியம், சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பூமிக்கு கொண்டு வராராமா, அதாவது இயேசுவின் ரத்தத்தாலே உலகம் மீட்கப்படுகிறதாங்கன்ற அந்த காஸ்பல், அது பழைய ஏற்பாட்டில் முழுக்க யாருக்கும் கிடைக்கலையாமா. அந்த காஸ்பல் வெளிப்பட்ட உடனே 2000 வருஷம் ரகசியமாக இருந்தது, அப்படி வெளியரங்கம் ஆகுது, அந்த சுவிசேஷத்திற்கு முன்பாக யாரும் நிற்க முடியாதுன்னு இருக்குது. அது அப்பேற்பட்டதான உபதேசம். இயேசு எப்படி ஜெய்ஜாண்டிக்கோ அதே மாதிரி தான் கர்த்தருடைய காஸ்பலும், அவருடைய பிரமாணங்களும், அவருடைய வார்த்தையும், அதை கொண்டு போகிற இயேசு எப்படி போனாரோ அதே மாதிரி தான் கொண்டு போகிற நீங்களும் நானும் இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அப்போஸ்தலர்கள் இந்த சத்தியத்தை ஜனங்களுக்கு பயந்து தெரியாதனமா ஒளிச்சு சொன்னாங்களா? சந்தை வெளிகளில் நின்று சொன்னார்கள், அங்க ராயனுக்கு முன்பாக நின்று சொன்னார்கள், ராஜாக்களுக்கு முன்பாக சொன்னாங்க, ஆசாரியர்களுக்கு முன்பாக சொன்னாங்க, அடிச்சாலும் உதைச்சாலும் தைரியமாய் பிரசங்கம். அந்த தைரியங்கிற வேர்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்களேன். இன்னைக்கு ஏன் காஸ்பல் இவ்வளவு கஷ்டமாயிருச்சுன்னா, காஸ்பலை நாம ஏதோ ஒரு கெட்ட விஷயம் மாதிரியும், ஒரு தப்பான விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரியும், யாருக்கும் தெரியாமல் கொண்டு போய் குண்டு வைக்கிற மாதிரியும், நாம் காஸ்பலை அப்படியே மறைச்சு மறைச்சு, இல்லைங்க இல்லைங்க, உங்களுக்கு தெரியுமா, இந்த காஸ்பல் எவனையும் ஜெயிக்கும், ராஜாக்களை ஜெயிக்கும், ராஜகுமாரத்திகளை ஜெயிக்கும், போகிற இடத்துல அவன் தடுப்பான், அது அவன் வேலை, அப்படிதான் செய்யணும், அதுக்குத்தான் அவன் இருக்கான். ஏன் அந்தி கிறிஸ்துவினாவை என்ன செய்யும், 2 தசமிக்கு 2:4 என்ன சொல்லுது, அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், அவன் எதிர்த்து தான் நிற்பான், அது அவன் ஸ்பிரிட்டு, அது அப்படித்தான் செய்யும். ஆனால் எதிர்க்கிறவனையே மாற்றுகிற ஸ்பிரிட்டு தான் உங்கள்கிட்ட எங்கிட்ட இருக்கிற பரிசுத்தாவியானவர். எதிர்ப்பு செஞ்சா தான் அது பிசாசு, அதை துரத்துனா தான் நாம் பரிசுத்தாவியை பெற்றவங்க. இன்னைக்கு எதிர்ப்பே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஒரு பக்கம், அப்படி எதிர்ப்பு வந்தால் துரத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் இன்னொரு பக்கம். நம்மால் சொல்லும் போதே பாருங்க, ஹிட்லரை யாராலையும் ஜெயிக்கவே முடியாதுங்க, அவன் ஆட்சியில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, ஹிட்லரையும் காஸ்பல் ஜெயிச்சிச்சு. கம்யூனிசத்தை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க, கம்யூனிஸ்ட் ஆட்சியில் சுவிசேஷம் அறிவிக்கவே முடியாது, அந்த கம்யூனிசத்தையும் சுவிசேஷம் ஜெயிச்சிச்சு, நாடுகளை சுக்குநூறாக உடைத்தது. கம்யூனிசத்தினுடைய இரும்பு திரை என்று சொல்லுகிற நாடுகளிலும் சுவிசேஷம் உண்டு, ஆனால் எத்தனையோ நாடுகளிலே கம்யூனிசம் கிடையாது. கம்யூனிசம் இல்லாத நாடுகள் உண்டு, ஆனால் கிறிஸ்தவம் இல்லாத நாடுகள் கிடையவே கிடையாது. எந்த நாட்டவனை எடுத்துக்கோங்க, நீங்கள் நார்த் கொரியா கூட எடுத்துக்கங்க, அங்கேயும் உண்டு, அங்கேயும் சுவிசேஷம் உண்டு. கர்த்தருடைய சுவிசேஷம் எங்கேயும் நுழையும். சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கிறோன்றது தான் முக்கியம். தைரியமாக சென்னையில் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி கேள்விப்பட்டேன். அவர் இன்றைக்கும் இப்போ இருக்கிறார். அவர் வந்து பகிரங்கமாக தான் காஸ்பல் சொல்லுவார், நேராக போய் பீச்சில் நின்று சொல்லுவார், பஸ்ஸில் நின்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், இவ்வளோ நாள் சொல்லியிருக்கிற அவருடைய நண்பர் என்கிட்ட சொன்னார் அவரை பற்றி, நான் அவரை நானும் பார்த்துருக்குறேன். அவர் சொன்னார், இவ்வளோ நாள் சுவிசேஷம் சொல்கிறேன், இது வரைக்கும் என்னை எதிர்க்கிறவர்கள்னு ஒருத்தர் கிடையாது. சில சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு சுவிசேஷத்துக்கு தடை கிடையாது. ஏன்னா அவர் விசுவாசம் அப்படி, என் சுவிசேஷம் எல்லாவற்றையும் ஜெயிக்கும், எல்லாவற்றையும் உடைக்கும், எல்லாவற்றையும் தாண்டி போகும். ஏன்னா அந்த பிரமாணத்தை கொண்டு போகிறவர் ராஜா. இப்போ நீங்கள் ராஜாவோடைய கையிலிருந்து ஒரு சட்டத்தை வாங்கியிருக்கிறீங்க, நெகேமியா ராஜா கையிலிருந்து தாக்கி இது எழுதி வாங்கியிருக்கிறார். அப்படி எழுதி வாங்கியிருக்கும் போது அதை தடுப்பவன் யார்? சன்பல்லா தொப்பியாக்கள் வருவாங்க. அவங்க சில நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டால், இது விழுந்துடும், இது நிற்காது,
அப்புறம் வந்துட்டு ஆசை வார்த்தை வா, நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம், சமாதானமாக போவோம். நீ சொல்லுங்க, அன்கம்பேரபிள் காஸ்பல் என் கையில் இருக்கு, நோ காம்ப்ரமைஸ். அன்கம்பேரபிள் வேர்ட் ஆஃப் காட் என் கையில் இருக்குது, நோ காம்ப்ரமைஸ். தேவனுடைய வார்த்தை உன் வாயில இருக்குமானால், கர்த்தர் கொடுத்த பிரமாணமானது, கர்த்தர் கொடுத்ததான சுவிசேஷமானது உன் கையில் இருக்குமானால், நீ யாரிடத்திலும் நீ காம்ப்ரமைஸ் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னோடு வந்துதான் அவர்கள் சமாதானமாய் மாறணும். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற மிகப்பெரியதான ஒரு கிஃப்ட் என்ன தெரியுமா? 54 அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் சொல்லுது, அவர்கள் வந்து உன் பட்சத்தில் நிற்பார்கள், உன் பட்சமாய் வருவார்கள்.